வணக்கம் முத்துநகர் மீனவன். இன்னைக்கு நம்ம ஆள்கடல்ல 13 நாள் நம்ம இன்னைக்கு மீனை பிடிச்சிட்டு நம்ம வந்து கரைக்கு திரும்ப போகிறோம். என்னென்ன மீன்கள் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்றைக்கி நமக்கு நிறையவே வந்து மீன்கள் கிடச்சிச்சு. இப்போ வலை இழக்க போகிறோம். இன்றைக்கி வந்து 4 கட்டா வலையை தான் வந்து நம்ம இழக்க போகிறோம். இப்போ 3வது கட்டாஃப் வலை இலக்கி முடிக்க போகிறோம். அடுத்து 4வது கட்டாஃப் அவ்வளோந்தாங்க. இன்றைக்கி வந்து 4 கட்டாஃபில் தான் வந்து இழக்க போகிறோம். வலையை பார்த்திங்கன்னா வந்து 12:30 வந்து பிடிச்சிருவோம். நாலு கட்டா வலை இலக்கி முடிச்சாச்சு. நைட்டு என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா வந்து லெமன் சாதத்துக்கு வந்து மீனை வந்து பொரிச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அதிகமாக குழம்பு இருக்கு. மணி இப்போ 12:30 ஆகுது. நம்ம வலையை பிடிக்க போகிறோம். இப்போ நம்ம வலையில் என்னென்ன மீன்கள் வந்துக்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து கேரமீன் தான் வந்து அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு.
அடுத்தடுத்து கேர மீன்களா வந்துட்டே இருக்கு பாருங்க. இப்போ அடுத்து என்ன மீன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து சவரன் சீலை வந்திருக்கு. நல்ல கண்ணியில் வந்து மாட்டிருக்கு, அதனால் கண்ணியை வெட்டி தான் வந்து மீனை எடுக்க முடியும். அடுத்து என்ன மீன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து பரலா மீன் வந்திருக்கு. நம்மளுக்கு அடுத்தடுத்து திருக்க மீன்கள் வந்து மாட்டுச்சு, நீங்களே பாருங்க. நல்ல சைஸான திருக்க மீன். இப்போ அடுத்து ஒரு திருக்க மீன் மாட்டிருக்கு பாருங்க. Thank you.
இப்போ நம்ம தெருக்க மீன்களுமே வந்து அடுத்தடுத்து வந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி கேர மீன்களும் நல்ல சைஸான கேர மீன்களாக வந்துகிட்டு இருக்கு. திருக்கு மீன் மட்டும் நம்மளுக்கு இன்றைக்கி வந்து 10 திருக்க வந்துச்சு. நல்ல சைஸான கேர மீனை பாருங்க, எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர் இருக்கும். இப்போ மீன்கள்லாம் எடுத்து ஐஸில் வைக்க போகிறோம்.
இன்னைக்கு மீன்கள் பரவாயில்ல, நம்மளுக்கு திருக்க மீன்கள் நல்ல பெரிய பெரிய திருக்க மீன்கள் வந்து நம்மளுக்கு 10 திருக்க கிடச்சிச்சு. அதுபோக கேர மீன்களுமே வந்து நம்மளுக்கு பரவாயில்லாமல் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குற மீன் வந்து சவரன் சீலா, பழகி வாங்கி முடிக்க போகிறோம்.